சிறுபடு செல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து வரோம். நம்ம வியூவர்ஸுக்கு லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் போட்டு வரோம். நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல இன்னைக்கு எதை பற்றின டாபிக்ஸ் ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்குது, எதை பற்றின நியூஸ் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது, என்ன விஷயத்தமா பற்றினா ஒரு டிஸ்கஷன் வந்து அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி தான் நம்ம தினசரி வந்து கோலிவுட் கோல்மால்ங்கிற ப்ரோக்ராம் அந்த வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம டெய்லி வழங்கிட்டு இருக்கிறோம், டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு கோலிவுட்ல எதை பற்றின டாபிக் அதிகமாக டிஸ்கஸ் ஆகிட்டு இருக்குது, எந்த விஷயம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது, எதை பற்றின நியூஸ் ஹாட்டாக போய்கிட்டு இருக்குது, ஹைலைட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். அண்டா காக்கசம் அபுக்கா குகும் திறந்து இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சமந்தா அவங்களுக்கும் நாக சைத்தன்யா அவங்களுக்கும் வந்து விவாகரத்து ஆயிரம் முன்னாச்சு. அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு கப்பலா இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப சமீபமா பார்த்தோம் அப்படின்னா சினி இண்டஸ்ட்ரியில உள்ள பிரபலங்கள்லாம் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்றது, அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அவங்க வந்து அவங்களோட டிவோர்ஸ் நோட்டிபிகேஷன் கொடுக்கறது, அப்புறம் பிரியறது. ஸோ இப்படி வந்து சோகமான செய்திகள் நிறைய வந்துகிட்டு இருந்தது. இப்ப பார்த்தப்படின்னா நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் வந்து டிவோர்ஸ் பண்ணி நாளாச்சு. பட் அதை பத்தின ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரொம்ப பெருசு ஓடிக்கிட்டு அதோடு மட்டும் இல்லாம ஹோல் தெலுங்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து அந்த சமந்தா விஷயத்துக்கு வந்து அந்த மினிஸ்டர் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்து நிறைய, அதாவது சமந்தாக்கு ஆதரவு கொடுத்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயம் தங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லு அர்ஜுன் கொடுத்துருக்கிறாங்க. நாணி, அதாவது உங்களுக்கு தெரியும் ராஜமௌலியுடைய டிரெக்ஷன்ல சமந்தா நடிச்சு ரொம்ப ஹிட்டான அந்த படம் நாணி இருக்குது பாருங்க, அந்த படத்தினுடைய ஹீரோ அவரும் வந்து அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறார். அதோடு மட்டுமான அல்லு அர்ஜுன், சிரஞ்சீவி, இப்படி வந்து பிரபலங்கள்லாம் வந்து இன்னைக்கு சமந்தாக்கு வந்து ஆதரவா வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாங்க. ஸோ சமந்தாவுடைய டிவோர்ஸ் இஷ்யூ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தெரியும் உங்களுக்கு. இடையில வந்து சமந்தா வந்து அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்னால சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாங்க. அப்புறம் அகைன் திருப்பி சினிமாவில் நடிக்க வந்தாங்க. ஏன்னா அவங்க தெரியும் தமிழ் சினிமாவில் வந்து விஜய் கூட ரொம்ப நிறைய படங்கள்ல அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. கத்தி படத்துல கூட அவங்க தான் வந்து ஹீரோயினா பேரா வந்து விஜய் கூட பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி விஜய் கூட அவங்க வந்து நிறைய படங்கள்ல தலை காட்டியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும் அந்த. அப்புறம் சிவகார்த்திகேயன் கூட ஒரு படத்துல கூட அவங்க பண்ணியிருக்காங்க. சோ தம தெலுங்கு சினிமா மட்டும் இல்லாம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல கூட சமந்தாக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ், ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இப்போ இருக்கதா செய்து. சோ அவங்கள பத்தின அந்த டிவோர்ஸ் பத்தின விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்த இஷ்யூ பத்தின காமன் சொல்லி இருந்ததை பத்தி, அதுக்காக அந்த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியை ஒட்டுமொத்தமா வந்து சமந்தாக்கு ஆதரவு தெரிவிச்சதோட மட்டும் இல்லாம பிலிம்ஸ் இண்டஸ்ட்ரி ஓன்ட் அக்செப்ட் திஸ் சொல்லி அவங்க ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி ஓன்ட் டாலரேட்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி அந்த ஹேஷ்டாக் வந்து இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒட்டுமொத்த தெலுங்கு சினி இண்டஸ்ட்ரியுமே வந்து இன்னைக்கு சமந்தா பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி கோலிவுட்ல. கோலிவுட்னா அவங்க சமந்தாக்கும் கோலிவுட்டுக்கும் வந்து நிறைய தொடர்பு உண்டு உங்களுக்கு தெரியும். அவங்க பேசிக்கலாக அவங்க சென்னை பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக ஒரு ஆதரவு கொடுத்துருக்க விஷயம் நம்ம கோலிவுட்லேயே அதிகமாக டிஸ்கஸ் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் அடுத்தபடியாக நம்ம வந்து இன்றைக்கி கோலிவுட் கோல்மால் ப்ரோக்ராமில் பார்க்க போகிற இன்னொரு கண்டென்ட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. அஜித் குமார், ஏகே அஜித் குமாரோடைய ஆக்டிங்கில் வந்து அவர் அனிமா மூணு கேரக்டர் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அந்த சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு, அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்துச்சு. ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் அந்த படத்துக்கு வந்து டைரக்டராக இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சிம்பு வச்சுலாம் படம் எடுத்துருக்கிறாங்க. மார்க் ஆண்டனி படம்லாம் அவங்க தான் எடுத்தாங்க, இதெல்லாம் தெரியும். அந்த படத்தில் வந்து ஒரு தமிழ் சினிமாவுடைய இன்னொரு லைம்லைட்டாக இருக்கிற இன்னொரு ஆக்டர் வந்து அந்த படத்தில் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இன்றைக்கி கோலிவுட்ல வந்து அதிகமாக பரபரப்பாக பேசப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் வந்து அஜித் குமாரை பற்றி ஒரு கமெண்ட் விட்டுருக்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசன்னா, நடிகை ஸ்னேகாவுடைய கணவர் வந்து பிரசன்னா, அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பேஜில் வந்து போட்டிருக்கிறாங்க. என்னோட போர்ஷன்லாம் வந்து ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சுது, நான் பார்த்த என்னைய மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அஜித் குமார் வந்து ரொம்ப நல்லா மதிப்பாங்க, ரொம்ப அவங்களெல்லாம் ரொம்ப நேசிப்பாங்கன்னு சொல்லி ஒரு அஜித் குமாரை பற்றி ஒரு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி ஒரு அவங்களோட எக்ஸ்பேஜில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்தில் வந்து இன்னொரு பிரபலமான பிரசன்னா, தமிழ் சினிமாவில் நல்ல பிரபலமான ஒரு பிரசன்னா வந்து இன்னைக்கு அஜித் கூட குட் பேட் அக்லி படத்தில் வந்து இணைகிறாங்க. இந்த ரெண்டு கண்டென்ட் பற்றின விஷயங்கள் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவான கோலிவுட்டில் வந்து இன்னைக்கு அதிகமாக டிஸ்கஸ் ஆகிட்டு இருக்குது. கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல தினசரி எதை பற்றின டாபிக் ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்குது, எந்த நியூஸ் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது, எதை பற்றின டாக்ஸ் அதிகமாக போய்கிட்டு இருக்குது, கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்தால் நம்ம டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோவை கொடுத்து வரும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.